एकमूर्ति की जय। यामानंद सद्गुरु महाराज की जय। हर हर नम पार्वती पतये हर हर महादेव। तेनाडय शिवने जानकी कांत स्मरण। जय जय राम राम आदिपराशक्ति जगन्माता की जय। वेत्रि वेल मुरुगन के अरोहरा आंजनेय स्वामी की जय। दक्षिणामूर्ति समारंभ शंकराचार्य मध्यमा अस्मदाचार्य पर्यंता वंदे गुरु परंपरा। आचार्याल तिरुवडिले शरणम शरणम। அருமையான பிரதோஷ காலத்தில் சிவ அபங்க தொடர்புடைய சத்சங்கமானது தொடங்கிட்டு வந்தே சம்பம் உமாபதி சுரகுரும் வந்தே ஜெகத்காரணம் வந்தே பன்னகபூஷணம் மிருகதரம் வந்தே பசுநாம்பதி வந்தே சூரிய சசாங்க பக்னி நயனம் வந்தே முகுந்த பிரியம் வந்தே பக்த ஜனாசிரயஞ்ச வரதம் வந்தே சிவம் சங்கரம் அப்படின்னு பரமேஸ்வருடைய தியான ஸ்லோகத்தில் அவருக்கு ஒரு இடம் வருது. வந்தே முகுந்த பிரியம், முகுந்தனுக்கு பிரியமானவரே. சிவபெருமான் யார் அப்படின்னா மகாவிஷ்ணுக்கு ரொம்ப நெருக்கமானவர் யார்? சிவபெருமான் தான். வந்தே முகுந்த பிரியம், முகுந்தனுக்கு பிரியமானவனே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறதாக இருக்கிற தியான ஸ்லோகத்தை கருத்தில் எடுத்துட்டு முகுந்த மாலை நம்மளுடைய பகவத்பாதா சம்பிரதாயத்தில் நம்ம அத்வைத சம்பிரதாயத்தில் வந்து பெரிய மகனீயர் சதாசிவ பிரம்மேந்திரர் அவர் கண்ணன் பேரில் நிறைய பாடல்கள் பாடியிருக்கார். பிரம்மத்தை தான் பாடுவார் பரமஹம்ச ரூபத்தில். ஆனால் பிரம்மத்தில் பாடுற போது எதை ருச்சிக்கணும், நாக்கு எதை பாடணும் அப்படிங்கிறத சொல்கிறார். ப்ரூகி முகுந்தேதி ரசனேயே ப்ரூகி முகுந்தேதி கேசவ மாதவ கோவிந்தேதி கேசவ மாதவ கோவிந்தேதி கிருஷ்ணானந்த சதானந்தேதி கிருஷ்ணானந்த சதானந்தேதி ப்ரூகி முகுந்தேதி ராதாரமண ஹரே ராமேதி ராதாரமண ஹரே ராமேதி ராஜீவாக்ஷ கணேஷாமேதி ராஜீவாக்ஷ கணேஷாமேதி ப்ரூகி முகுந்தேதி. நாக்கே முகுந்தனுடைய நாமத்தை சொல்லு. கேசவ மாதவ கோவிந்த கிருஷ்ண ஆனந்த சதானந்த கேசவ மாதவ கோவிந்த கிருஷ்ண அப்படின்னு சொல்லி ஆனந்த சதானந்தத்தில் இரு. நாக்கே நீ நாக்கால் சொன்னேனாலே உனக்கு சதானந்தம் ஏற்படும். நாவால் உன் நாமத்தை சொன்னாலே ஆனந்தம் ஏற்படும். ஆண்டாள் சொன்னதை தான் சொல்கிறார். நாவால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றன தீசினில் தீயினில் தூசாகும் செப்பேலோரம்பாவாயின்னு. நாவால் பாட மனசால நினைக்க கருடகமன நந்தக ஹஸ்தேதி ப்ரூகி முகுந்தேதி ராதாரமண ஹரே ராமேதி ராஜீவாக்ஷ கணேஷாமேதி ப்ரூகி முகுந்தேதி. ராதாரமணான்னு சொல்லு, ஹரே ராமான்னு சொல்லு,
ராஜீவாக்ஷனைன்னு சொல்லு. ராஜீவாக்ஷன தாமரைக்கண்ணன்னு சொல்லு. கருடகமன தகஹஸ்தே கண்டித தசகண்டர மஸ்தேதி. கருடனில் வர்றவனேன்னு சொல்லு. நந்தகம்ங்கிற வாழை கையில் தாங்கினவனே அப்படின்னு சொல்லு. பத்து தலை ராவணனுடைய கழுத்தை எல்லாம் அறுத்தவனே அப்படின்னு சொல்லு. நாக்கே கருடகமன நந்தகஹஸ்தேதி கண்டித தச கந்தரமஸ்தேதி ப்ரூகி முகுந்தேதி அக்ரூர பிரிய சக்கரதரேதி ஹம்ச நிரஞ்சன கம்சஹரேதி ப்ரூகி முகுந்தேதி. நாக்கே அக்ரூரருக்கு பிரியமானவனே கிருஷ்ணனேன்னு சொல்லு. சக்கரத்தை தாங்கின சக்கரபாணின்னு சொல்லு. பரமஹம்சர்கள் அப்படின்னு சொல்லப்படுற மகா யோகிகளுடைய ஹிருதயத்தில் என்னும் என்றும் வாசம் செய்யும் இறைவனேன்னு சொல்லு. பகவான் சொல்கிறார் இல்லையா, யோகிகளுடைய ஹிருதயத்தில் இருக்கேன்னா, ஞானிகள் தியானம் பண்ணுற இடத்துல நான் தான் இருக்கேன், பக்தர்களுடைய வாக்கில் இருக்கேன், நாமா சொல்கிற வாக்கில் இருக்கேங்கிறார். அப்புறம் என்ன அப்படின்னா, யார் தியானம் பண்ணிட்டுருக்காளோ அவள் தியானம் பண்ணுற ஹிருதயத்துக்குள்ளே இருக்கேன் பகவான் சொல்லி நாமத்தை சொல்லணும். முகுந்த 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 அப்படிங்கிற நாமத்தை மோட்சத்தை கொடுக்குறவனே நாமத்தை சொல்லணும். அவர் சொல்கிற மாதிரி சொல்லி நம்மளெல்லாம் சொல்ல வச்சுட்டார் குலசேகர ஆழ்வார். அடியார்கள் பேரில் அவருக்கு இருக்கிற அந்த மதிப்பு, அந்த பிரியம், அந்த பக்தி, ஹரிபக்தாளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடப்படாது. அவரை பற்றி முதல் நாள் சொன்னேன், அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் சொல்கிறேன். முதல் நாள் தான் அவருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்தோம். யாருடைய ராஜ்யத்தில் தினமும் தமுக்கு போட்டு ஸ்ரீரங்க யாத்திரைக்கு போகலாம், ஸ்ரீரங்க யாத்திரைக்கு போகலாம், எல்லாம் வாங்கோன்னு கூப்பிடுவாரோ அப்படியாப்பட்ட குலசேகர ஆழ்வாருக்கு நமஸ்காரம். அப்படி தான் தொடங்கினோம் இந்த முகுந்த மாலை. அப்படி எல்லாரையும் ஸ்ரீரங்க யாத்திரைக்கு கூட்டிட்டு அழைச்சின்னு வந்த சேர மன்னன் அவர் பாடின 105 பாடல்கள் உள்ள பாசுரங்கள் பெருமாள் திருமுழு, அதோட இந்த முகுந்த மாலை. இந்த முகுந்த மாலைங்கிறது வடமொழியில் இருக்கிற ஸ்லோகம். முன்னாடியே சொன்னது போல இந்த ராஜாக்களாக இருந்தவன், சேர மன்னனாக இருந்தவன் சான்ஸ்கிரிட்டையும் கற்று வச்சுருக்கா அந்த காலத்தில். என்ன காரணம் அப்படின்னா, எதுக்கு அப்படின்னா, ராமாயண பாகவதம் உபனிஷத் சாரமாக இருக்கிற அந்த புராணங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கணும். ஒரு பக்தனுக்கு என்ன வேணும்னு அப்படின்னா சான்ஸ்கிரிட் தெரியணும். அப்போ தான் அந்த பொக்கிஷத்தை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ என்ன நிலைமை ஆயிடுதுன்னா, தமிழும் தெரியலை வடமொழியும் தெரியலேங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். தமிழில் இருக்கிற பாசுரங்களும் தெரியல, சரி சான்ஸ்கிரிட் தான் தெரியல. தமிழில் இருக்கிற பாசுரங்கள், தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், 4000 திவ்ய பிரபந்தம், இதில் இருக்கிற பக்தி ரசத்தை கிரகிச்சிக்கிற தன்மை இருக்கா அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு அதில் நாட்டம் இல்லை. பெரும்பாலான ஜெனரேஷனில் இருக்கிறவ யாருக்கு நாட்டம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை தான் நம்ம குத்தம் சொல்லிக்கணும். டெய்லி வீட்டில் ஒரு நாள் ஒரு பாசுரமாவது, ஒரு பாடலாவது, ஒரு திருப்புகழாவது, ஒரு அபிராமி அந்தாதியாவது அம்பாளுக்கு முன்னாடி, சுவாமிக்கு முன்னாடி நம்மளுடைய இடத்துல ஓதல். அந்த குழந்தைகள் காதால் கேட்கணும். இதுக்குள்ளே இருக்கிற ஒரு அவ பாடுறாங்கிறது வேறு விஷயம், காதால் கேட்கறது கேட்டாலே போதும் அவளுக்கு அந்த ஈர்ப்புத்தன்மை வந்துடும். தமிழுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு, அதை நம்ம விட்டுட்டோம், பறிகொடுத்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இருக்கிற ஜெனரேஷனுக்கு, நான் இப்போ சின்ன ஜெனரேஷனில் வர்றவாளுக்கெல்லாம் சொல்கிறது அதான். இப்போ புதுசாக கல்யாணம் ஆகிட்டு இருக்கிற வாளுக்கெல்லாம், நீங்கள் அனுஷ்டானத்தோடு இருக்கோ, நீங்கள் பக்தியோடு இருக்கோ, உங்கள் குழந்தைகள்லாம் பக்தியோடு இருக்கும். அப்படி இந்த ராஜா அந்த பக்தர்கள் மேலே எவ்வளவு பக்தி இருந்தது, ஹரிபக்தா மேலே எவ்வளவு பக்தி இருந்தது அப்படின்னா, இந்த ராஜா
இந்த ராஜாங்க விஷயமான விஷயங்களை எல்லாம் விட்டுட்டானே, இவன் கோயிலுக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறான். ஒரு ஹரிகதை நடக்கிறது, ஒரு உபன்யாசம் நடக்குதுன்னா தன்னையே இழந்துடுறான். ராமர் ஒரே ஆளாக ஒரே தனி மனிதனாக நின்று 14,000 ராட்சசர்களை ஒரு முகூர்த்த நேரத்துக்குள்ள வதம் பண்ணார் அப்படிங்கிறத கேட்ட உடனே உணர்ச்சி பூர்வமாக எழுந்துக்கிறான், என்னுடைய சேனையெல்லாம் அழைச்சிட்டு நானும் போறேங்கிறான். பக்தர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்குறான், கோயில்களுக்கெல்லாம் நிறைய நிபந்தனைகள் பண்ணுறான். இப்படியே ராஜ்யம் இருந்தால் என்ன ஆறுது அப்படின்னு நினச்சான். அந்த அமைச்சர்கள்லாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாள் இல்லையா, வெல்விஷர்ஸ் போல இருப்பான். ஆனால் வெல்விஷர் கிடையாது அவள். ராஜி இங்கே ராஜாங்க காரியத்தில் இவன் ஈடுபட மாட்டேங்கிறானேன்னு ஒரு தவிப்பு, அதில் ஒரு தவறான காரியத்தை பண்ணிவிட்டா. என்ன அப்படின்னா, ராஜபூஷணங்கிற ஒரு நகையை ஒழிச்சு வச்சுக்கிட்டு இந்த நகையை எடுத்துகிட்டு போனவர்கள்லாம் பக்தர்களில் எவனோ ஒருத்தன் வந்து திருடிட்டு போயிட்டான். அரண்மனைக்குள்ளே ஈஸியாக ஜாலியாக எல்லாரும் வந்துட்டு போகலாங்கிற மாதிரி கதவு திறந்தே இருந்திருக்கு. பாகவதாலெலாம் எப்போ வேணாலும் வரலாம், ஒரு பெரிய ஹால் இருக்கும், எப்போ வேணாலும் வந்து பஜனை பாடலாம் போகலாம். இப்படி ஒரு அரண்மனை இருந்திருக்கு குலசேகர ஆழ்வாருடைய காலத்தில். யார் பாகவத கோலத்தில் உள்ள யார், பக்த கோலத்தில் யார் வராளோ அவளை தடுத்து நிறுத்தப்படாது, ராஜாவுடைய ஆணை. இப்படிலாம் உள்ள நேரம் எல்லாரும் வர்ற இடத்துல இருந்த ஒரு விலை உயர்ந்த பொருள் காணும் அப்படிங்கிறது அரண்மனைக்குள்ள பேச்சு அடிபடுறது. ராஜாவுக்கு கவலை இல்லை, எல்லாம் கொடுத்தவன் இறைவன். ஆனால் அவன் அந்த நிலையில இருக்கான், எல்லாம் பகவானோடது. யாரோ ஒருத்தன் எடுத்துட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, அமைச்சர்கள் என்ன பண்றான், அவனுக்கு பெரிய தண்டனை கொடுத்தாகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஊரில் இன்றைக்கி எத்தனை பேர் பக்தர்கள் இருக்காலும் அவளை எல்லாரும் பிடி, அவ்வளோ பேர் நிறுத்து, ஒரு குடத்துக்குள்ளே பாம்பை போடு, சத்தியம் பண்ணு. இவங்க எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு இந்த குடத்துக்குள்ளே எல்லாரும் கையை விட்டு, நான் இந்த நகையை திருடலை, சத்தியமானால் பாம்பு என்னை ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்லாம் அந்த காலத்தில் ஒரு சோதனையெல்லாம் இருந்திருக்கு. இது ராஜா காதில் விழுந்தது. ஓஹோ இப்படிலாம் நடக்கிறதான்னு நேரம் வந்தான். எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலையை பண்ணுறேனா, எல்லாரும் நகர்ந்து நில்லுங்கன்னா தான் கையை உள்ளே விட்டான். கிருஷ்ணா ஹரிபக்தர்கள் எல்லாருமே உத்தமமானவர்கள், அவள் இன்னொருத்தருடைய பொருள் மேலே ஆசைப்பட மாட்டான். உலக விஷயங்கள் மேலே ஈடுபாடு இல்லாதவ தான் உன் திருவடியை அடையிறா. அப்படி உன் திருவடி மேலே பற்று இருக்கிறவாளுக்கு உலக விஷயங்கள் மேலே என்ன இருக்கு? யாராவது திருடி இருந்தா இந்த சர்பமானது என்னை கடிக்கட்டும் அப்படின்னு கையை விட்டான். சர்பம் ஒன்றும் பண்ணலை. பகவன் நாமாவை சொல்லி சத்தியம் என்ன உண்டோ அதை சொல்லி கையை விட்டான், சர்பம் ஒன்றும் பண்ணலை. உலகத்துக்கே உணர்த்தினா பக்தர்கள் எல்லாரும் நிரபராதிகள். ராஜாவை வந்து ஜெய 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 கோஷம் போட்டா அத்தனை பேர். ஒரு பாடல், அருமையான பாடல். இந்த சம்பவத்தை, இந்த சம்பவத்தை சொல்லி ஒரு பாடல் இருக்கு தமிழில் இருக்கிற பாடல். ஆரங்கட ஆரம் கெட, ஆரம் கெடனா ஆரம்னா ராஜபூஷணம், கெட பர நண்பர், பர நண்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கே. பரன் அப்படின்னு சொல்லப்படுற ஈஸ்வரனான கிருஷ்ணன் அவனுடைய அன்பர்கள் அதை எடுக்க மாட்டான், சத்தியம் இது. வாரங்கொடு குடம் பாம்பில் கையிட்டவன், குடத்தில் இருக்கிற பாம்பு அதுகிட்ட கையை விட்டவன். மாற்றலரை வீரங்கெடுத்த செங்கோல் கொல்லிக்காவலன் வில்லவர் கோன். எல்லா ஆழ்வாரையும் விட இவர் வித்தியாசமாக இருப்பார். ரெண்டு ஆழ்வார்கள் கையில் ஆயுதம் தாங்கியிருப்பார், ஒருத்தர் கையில் வேல் தாங்கியிருப்பார், திருமங்கை ஆழ்வார். ஆச்சரியமாக குமுதவல்லின்னு ஒரு பத்தினியோடு இருப்பார். சில ஆலயங்களில் போனேன்னா ஆச்சரியமாக இருக்கும்.
இப்போ கோவிலுக்கு போனோம்னா முதல்ல சுவாமியை பார்க்குறோம், அம்பாளை பார்க்குறோம், தாயாரை பார்க்குறோம், பெருமாளை பார்க்குறோம், அப்படியே கிட்டுன்னு ஓடி வந்துடுறோம். ஒவ்வொரு ஆலயத்திலையும் இந்த ஆழ்வார்கள் சங்கத்தியில் போய் நின்று பார்க்கணும். பகவானுடைய அருள் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஆழ்வார்கள் சன்னதியில் தான் பூர்ணமாக கிடைக்கும். அந்த சன்னதியில் நின்று ராமானுஜர் போன்ற பெரிய உத்தமர்களுடைய சன்னதியில் நின்று கொஞ்ச நேரம் நம்ம மனசை அவளுடைய திருவடிக்கு அர்ப்பணம் பண்ணோம்னா இறைவனுடைய பக்தி சுலபமாக கிடைக்கும். சுலபமாக கிடைக்கிற இடம் எது அப்படின்னா அடியார்கள் சன்னதி. கவன மகரிஷி சொல்கிறார், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் எல்லா சன்னதியையும் விட்டுவிட்டு நேராக 63 நாயன்மார்கள் இருக்கிற சன்னதியில் வந்து நின்று ஒவ்வொரு நாயன்மார் சன்னதியிலையும் நின்று அழுவாராம். உங்களை போல பக்தி எனக்கு கிடைக்காதா? அப்படி மனம் உருகி வெண்ண மாதிரி நவநீதம் மாதிரி இருக்கிற மனம் உடைய ரமணரை அருணாச்சலத்துக்கு வான் கூப்பிட்டார். சுவாமி வா கிளம்பு. அப்படி ஆழ்வார்கள் சன்னதியில் போய் பார்த்தேன்னா ரெண்டு பேர் ஆயுதம் தாங்கியிருப்பாங்க. ஒருத்தர் கையில் வில் அது வேல் தாங்கின திருமங்கை ஆழ்வார், இன்னொருத்தரான கேடையும் கத்தி வச்சிருப்பார். எதுக்கு அப்படின்னா இவருடைய இந்த ஆழ்வாராகி குலசேகர ஆழ்வார் இந்த பதிய பாசுரங்கள்லாம் பாடுறதுக்கு முன்னாடி எப்படியாப்பட்டவர்னா ஒரு யுத்தம்னு வந்து குதிரையில் ஏறி யானையில் ஏறி கிளம்பினார்னா எத்தனையோ 1000 தலையெல்லாம் அப்படி கொய்துட்டு வர்றவர். அப்புறம் பகவத் பிரேமை ஏற்பட்டது, எல்லாரையும் ஜெயிக்கணும், எல்லாரையும் அபகரிக்கணும், அந்த குணமெல்லாம் போயிடுது. யாரை பார்த்தாலும் கிருஷ்ணனாக தெரிகிறார், எந்த பெண்ணை பார்த்தாலும் மகாலட்சுமியாக தெரிகிறார். வீரன் கெடுத்த செங்கோல் கொல்லிக்காவலன் வில்லவர்கோன் தன்னுடைய ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்கும் விரிவுபடுத்துறதுக்கும் வில்லு அம்பு கத்தி கேடயம் தாங்கி சண்டை போட்ட ராஜாவர் சேரன் குலசேகரன் முடிவேந்தன் சிகாமணியே. முடிவேந்தர்களுக்கெல்லாம் சிகாமணி. இவர் காலத்துக்கு பின்னாடி இன்னொரு சிகாமணி வரார். இவர் 10வது நூற்றாண்டுன்னு சொல்றா, 3வது நூற்றாண்டுன்னு சொல்றா. இந்த டாக்குமெண்டேஷன் நம்மளுக்கு சரியா இல்லை, அதை பத்தி கவலைப்படவும் வேண்டாம். இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவருங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாக போயின்னு இருக்கு, அதெல்லாம் வேண்டாம். ஆனால் இவர் பக்தி பண்ணியிருக்கார், இந்த பாசுரங்களை எல்லாம் பாடியிருக்கார், இந்த மாதிரி அற்புதமான ஸ்லோகங்களை சொல்கிறார். ராஜாக்கள்லேயே சிகாமணியாக இருந்தவர் எனக்கு சிகாமணி யாருன்னு சொல்கிறார்னா, தனக்கு சிகாமணி யாருங்கிறார்னா, தனக்கு சிகாமணி கிருஷ்ணன் தான் அப்படின்னு. மணி மந்திர ஔஷதம், கையில் ஒரு ராசிக்கு மணி ஒன்று போட்டுப்பா, ராசி கல். தரா குருநாதர் ஒரு மந்திரம் சொல்லியிருப்பார், அந்த மந்திரத்தை வாயில் எப்பவும் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பான். அப்புறம் தனக்குன்னு ரகசியமாக ஒரு ஔஷதம்னு ஒரு மருந்து இருக்கு, ஒரு குளிகை, அதெல்லாம் சாப்பிட்டுண்டு பலகால வருஷம், அதாவது கல்பக்கோடி வருஷத்துக்கு இருக்கலாம், மரணமில்லாத பெருவாழ்வு வாழலாம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த மணியை வச்சுட்டோம்னா என்னதெல்லாம் கெட்டதெல்லாம் கிடைக்கும், இந்த மந்திரம் வச்சுருந்தா அந்த மந்திரம் நமக்கு காப்பு, இதெல்லாம் உண்டு. மணி மந்திர ஔஷதம். இந்த ராஜா என்ன பண்ணார் அப்படின்னா, ராஜாவுக்கு எல்லா மணியும் இருக்கும், எல்லா யாராவது கேட்டால் மந்திரம் உபதேசம் பண்ணுவா. ஔஷதம் உலகத்தில் கிடைக்காத ஔஷதம்லாம் ராஜாவுக்கு கிடைச்சிடும், அதுவும் கேரளாவில் இருக்கிற ராஜாவுக்கு கேட்கவே வேண்டாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, மணி மந்திர ஔஷதம் மூணுமே கிருஷ்ணநாமம் தான் சொல்லுவோம். மணி மந்திர ஔஷதம் எனக்கு எது அப்படின்னா, எனக்கு கிருஷ்ணனுடைய நாமமே தான் மணி, அதுவே மந்திரம் ஔஷதம். எது மணி அப்படிங்கிறார்னா, பக்தபாய புஜங்க காரூட மணி ஸ்திரைலோக்ய ரக்ஷாமணி கோபிலோச்சன சாதகாம்புதமணி சௌந்தர்ய முத்ராமணி ஏகாந்தாமணி ருக்மணி கனகுஜத்வந்தைக பூஷாமணி ஸ்ரேயோ தேவசிகாமணேர் திசதுனோ கோபாலசூடாமணி. எனக்கு தெரிஞ்ச உயர்ந்த மணி எது அப்படின்னா கோபாலன் தான், பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தான் எனக்கு விலை உயர்ந்த மணிங்கிற.
ஆயர்களுடைய சிரோமணியான கிருஷ்ணன் அவர் எப்படி இருக்கார்னா, பக்தர்களுக்கு பக்தர்களுடைய ஆபத்து காலத்தில் பக்தர்களுக்கு வந்து தரிசனம் கொடுக்கிற கருட பச்சை போல இருக்கார். மூவுலகையும் காக்கும் ரத்தனமாக இருக்கார். கோபிகைகள் கண்ணுக்கு எப்படி இருக்காரா அப்படின்னா, கோபிகைகள் கண்ணு வந்து எப்படி இருக்குன்னா சாதக பக்ஷி போல இருக்கான். இந்த சாதக பக்ஷிங்கிறது என்ன பண்ணுமானா, மேகத்திலேருந்து பொழிகிற அந்த மழையை மட்டும்தான் சாப்பிடும், பூமியில் இருக்கிற தண்ணியை குடிக்காது. சாதக பறவைகள்னு மேலே பறக்குமா. அப்படி கண்ணன் என்ற கருமேகம் அதிலிருந்து வர்ற திவலைகளை மட்டுமே உண்டு, அந்த ஜலத்தை மட்டுமே குடிக்கிற ரசத்தை குடிக்கிற சாதக பறவைகளாக இருக்காளாம். யார் அப்படின்னா ஆயர்குல பெண்கள் எல்லாம். அப்படி அவளுக்கு காட்சி கொடுக்கிற மேகமாகிய ரத்தினம், அழகின் முத்திரை மணி. அழகு அப்படின்னா இவன் தான் முத்திரை. இவன் முத்திரை போட்டால் தான் அது அழகுன்னு சொல்ல முடியும். சுந்தரராஜ பெருமாள்னு பேர் அவர். கள்ளழகருக்கு பேர் என்ன அப்படின்னா சுந்தரராஜன் பேர். இன்னொரு பேரும் உண்டு, சுந்தரபாகு. சுந்தரபாகு அப்படின்னா தோல் உடையவர், அழகிய தோல், அழகிய மனவாளம், எல்லாமே அழகாகத்தான் இருக்கு அவருக்கு. ருக்மிணி தேவியுடைய ஸ்தனத்தில் இருக்கிற ரத்னம், எப்போ பார்த்தாலும் ருக்மிணி அவரே நினச்சிட்டு இருக்காளாம். அப்புறம் தேவர்கள் முடியில் இருக்கிற ரத்னம். இத்தகைய ஆயர்குல சிகாமணி நமக்கு க்ஷேமத்தை அளிக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தமாக சொல்லப்படுறது. கஸ்தூரி திலகம் லலாடபடலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகரே வரமௌக்திதம் கரதலே வேணுகரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டேச முக்தாவலி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. கோபஸ்திரீகளோட அலங்காரமாக, எல்லா அலங்காரமும் சூடி கோபஸ்திரீகளோட காட்சி கொடுக்கிறார் இங்க கோபால சூடாமணி அப்படிங்கிறார் வில்வமங்கல சுவாமிகள்னு. அவர் தான் வந்து இந்த கஷ்ட கிருஷ்ண கர்ணாமிரதம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. இப்போ ரெண்டாவதாக சொல்லப்பட்ட ஸ்லோகம் கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் இருக்கிற ஸ்லோகம். காதுக்கு இனிமையானது, காதுக்கு அமிர்தமாக இருக்கிறது கிருஷ்ண கர்ணாமிரதம், கர்ண அமிர்தம், கிருஷ்ணனை பற்றின ஸ்லோகம். ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, முகுந்த மலையை தான் அனுபவிக்கிறோம் கோபால சூடாமணின்னு வாக்கியத்துக்காக இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறோம், ஆனால் இந்த கிருஷ்ண கர்மா கர்ணாமிரதத்தை தாண்டி போக முடியல, அதுக்குள்ளே இருக்கிற ரசனையை பற்றி கொஞ்சம் அனுபவிக்கும். எல்லாம் பகவான் கிருஷ்ணனை பற்றி தான். அவன் எப்பேற்பட்ட மணி, உயர்ந்தவன். உலகத்தில் ஒரு இடத்துல பெரிய தங்கம் கிடைக்கிறது, வைரம் கிடைக்கிறது, மணி கிடைக்கிறது, நவரத்னம் கிடைக்கிறதுனா, இதை பற்றி ஒருத்தர் என்னை போல் ஒருத்தர் சொன்னார்னா, நீங்கள் மட்டும் இல்லை இன்னும் ஒரு 3000 பேர் சேர்ந்து, இன்னும் 30,000 பேர் சேர்ந்து உட்காந்து கேட்போம் என்னென்னா, ரொம்ப விலை உயர்ந்த ஒரு விஷயம் கட்டி கட்டியாக டன்னு டன்னாக எடுக்கிறோம் அப்படின்னா அதை பற்றி எல்லாருக்கும் ஒரு சுவாரஸ்யம் வரும். இப்படி கட்டி கட்டியாக டன்னு டன்னாக விலை உயர்ந்த பொருள் ஒன்று எடுக்கிறதுக்கு எப்படி ஒரு சுவாரஸ்யம் ஏற்படுமோ, அதுபோல் பக்தர்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் ஏற்படுமா. எப்படி அப்படின்னா, கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் கிருஷ்ணனுடைய லீலைகளை பற்றி சொல்லி வர்ற ஸ்லோகங்களை அனுபவிக்கிற போது, நேத்திக்க சொன்னோம் இல்லையா, பாகவத ஸ்லோகத்தில் இருக்கிற அந்த ஆச்சரியமான பதங்களை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு பரமசிவனார் பார்வதியோட வந்து உட்கார்ந்து திருப்பி 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 அதை கேட்டார். பார்வதி தேவி கேட்குறா பரமசிவன்கிட்ட, என்னது நேத்திக்கு சொன்னதே மறுபடியும் சொல்ல வைக்கிறேளே என்ன அப்படின்னு. நான் என் மனசை கொடுத்துட்டேம்மா, கிருஷ்ணனுடைய லீலையிலே என்னுடைய மனசை எழுந்துட்டேன். யோகீஸ்வரன், யோகீஸ்வரனுக்கெல்லாம் யோகீஸ்வரன். சன்னியாசிகளுக்கு எது குழந்தை பிறந்து அது லீலைகள்லாம் பண்ண கதை அப்படின்னா, சன்னியாசிகள் ஆனந்தமாக ரசிக்கிறாள். இப்போ சொன்னார் இல்லையா, பரமஹம்சனான நான் ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லி அப்படின்னு.
உலகத்தில் விஷயங்களில் ஈடுபாடு இல்லாத வாளுக்கு எது மேலே ஈடுபாடு இருக்கு அப்படின்னா கிருஷ்ணனுடைய லீலைகள் மேலே ஈடுபாடு இருக்கு. மூணு சம்பவம் அழகாக சொல்லப்படுறது கிருஷ்ண கர்ணாமிரதத்தில். மடியில் போட்டுருக்காளாம் யசோத குழந்தை, அவன் ஏதாவது நச்சு நச்சுன்னு கேட்டுகிட்டே இருப்பான், படு மடியில் படுத்துட்டு எனக்கு பால் வேணும், எனக்கு வெண்ணெய் வேணும், எனக்கு தயிரை கொண்டு வா, சும்மா சும்மா ஏதாவது கொடுத்துட்டே இருக்கப்படாது, நீ படுத்துக்கோ மடியில் படுத்துட்டேன்னா இனிமேல் எப்போ பால் கொடுப்பேன் கேள்வி கிருஷ்ணன் கேட்குறான். இதெல்லாம் கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் ஸ்லோகங்கள். இனிமேல் உனக்கு பால் ராத்திரி தான், நீ மம்மு சாப்பிட்டாச்சு, இனிமேல் தூங்கணும். நீ ராத்திரினா என்னது? ராத்திரினா என்னவா? ராத்திரினா இருட்டாயிடும், அதான் ராத்திரி. இப்போ இப்போ இருக்கிற மாதிரி எலக்ட்ரிக் லைட்லாம் நீ கிடையாது. அப்படி எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஊரெல்லாம் நான் பார்த்துருக்கேன், எலக்ட்ரிசிட்டி கிடையாது. நான் வளர்ந்த கிராமத்தில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. 69 அப்புறம் தான், 6 வயசு வரைக்கும் எனக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லாத கிராமத்தில் தான் வளர்ந்தேன். இப்போ எனக்கு தெரியும் எப்படி இருக்கும், வெளிச்சம்லாம் எப்படி இருக்கும். ஏதோ ஒரு லாந்தர் விளக்கு, 2-3 வெளிச்சத்துக்கு லைட்டை ஏற்றி வச்சுருப்பான் அவ்வளோ. அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிசிட்டி வந்தது. இப்போ கேட்குறான் அந்த குழந்தை, ராத்திரினா என்ன? ராத்திரினா இருட்டாக இருக்கும். இப்போ நான் கண்ணை மூடிக்கிறேம்மா, இருட்டாயிடுது இல்லையா, எனக்கு பாலை கொடுத்துரும். நீ இருட்டாக இருக்கிற போது தான் பாலை கொடுப்பேன் இல்லையா, நான் இப்போ கண்ணை மூடிக்க போகிறேன், கண்ணை மூடிட்டே இருப்பா, இருட்டாக இருக்கு எனக்கு, இப்போ பாலை. இதை சுவாரஸ்யமாக ஸ்லோகமாக போட்டிருக்கார். இந்த ஸ்லோகத்தை யோகீஸ்வரர்கள்லாம் அப்படி அனுபவிக்கிறாள். ஆஹா, என்ன இந்த குழந்தை எப்படி லீலை பண்ணியிருக்கான். பார்க்கடல்ல அனந்தன் அப்படிங்கிற ஒரு பாம்பு மேலே சயனிச்சுருக்கிறவன் தாயாருடைய மடியில் உட்காந்துட்டு படுத்துன்னு பாலை கொண்டு வா, நெய்யை கொண்டு வா, தயிரை கொண்டு வான்னு கேட்டுருக்கானே. ஒரு கோபஸ்திரியுடைய மடியில் படுத்துட்டுருக்கானே, இந்த பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்கும். இந்த கோபி பசங்க எல்லாரும் தோளில் கை போட்டு அவனோட நான் ஆடுறாளே, அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு தேவர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. சுப்பிரமணியோரும் 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 கண்ணை மூடினான உலகமே இருந்து போச்சு. அப்புறம் மண் தின்ற லீலையை பத்தி சொல்ற, எல்லாரும் பார்த்தாளாமே நீ மண்ணை எடுத்து வாயில போட்டுமே, நான் போட்டுக்கலமா, பலராமன் அண்ணாதான் போட்டுட்டான், தான் மண்ணை தின்னேன்னு சொல்லல, மண் தின்னவன் வந்தான், ஆனா நான் மண்ணு தின்னேன்னு சொல்லல, அண்ணா போட்டுட்டான். ஏவாய பாரு, ஆண் திறந்தானா அண்ட சராசரங்கள் தராசரங்களும் யசோதைக்கு காட்சி கொடுத்துதான். அப்புறம் வெண்ணெய் திருடுறதுக்காக ஒரு வீட்டுக்குள்ள போய் அங்க மாட்டிக்கிறான், மாமி பிடிச்சிட்டா கைய, எங்கடா வந்த அப்படின்னு. எல்லாம் ஏன் மாதிரியே இருக்கு, ஏன்னு நினைச்சுன்னு வந்துட்டேன், எங்கான்னு நினைச்சுன்னு வந்துட்டேன், என் வீடுன்னு நினைச்சுன்னு வந்துட்டேன். அவ இவனை பிடிச்சாலே தவிர, அவனை பிடிச்ச உடனே அவன் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. கேட்குறான், இங்கே வந்த வெண்ணெய் வச்சிருக்கிற உரியில ஏண்டா கையை விட்ட அப்படின்னா, அவன் சொல்கிறானா, நாங்கள்லாம் மாடு மேய்க்க போன போது ஒரு கண்ணுக்குட்டியை காணும்னு சொன்னால் அந்த கண்ணுக்குட்டி இங்கே இருக்கான்னு பார்க்கறதுக்காக வந்தேன், இந்த உரிக்குள்ள இந்த கண்ணுக்குட்டி இருக்கான்னு பார்க்கறதுக்காக வந்தேன். இந்த குழந்தைய என்ன பண்ணணும்? இப்படி ரசனையாக இருக்கிற விஷயங்களை எல்லாம் இந்த கிருஷ்ண கர்ணாமிரதம் அப்படிங்கிற கிரந்தத்தில் வச்சு கேட்குறவா அத்தனை பேருக்கும் ஒரு
ஹாஸ்யத்தோட ஒரு ஆனந்தத்தையும் கொடுத்துருக்கார். இந்த பில்வமங்கல சுவாமிகள் அப்படிங்கிறவர் அப்படி இந்த கதைகள் எல்லாம் ஆச்சரியமாக கேட்கறது தான் விலை உயர்ந்தது. மணியிலும் உயர்ந்த மணி கோபால சூடாமணியுடைய லீலைகளை காதால் கேட்கறது தான் உயர்ந்த விஷயம். இந்த உலகத்தில் ஜனங்களுக்கு கிடைக்கிற உயர்ந்த பாக்கியம் பாகவதம் அப்படிங்கிற மோட்ச கிரந்தத்தில் இருக்கிற சாரத்தை ஒவ்வொரு ஜீவன்களும் இந்த பூமியில் பிறந்த அத்தனை பேரும் அனுபவிக்கணும் அப்படின்னு மகான்கள் எல்லாம் சொல்கிறா. முதல்ல மணி முடிஞ்சது, அடுத்தது மந்திரம். சத்ருஷேதைக மந்திரம் சகல உபனிஷத் பாக்ய சம்பூஜ்ய மந்திரம் சம்சாரோத்தார மந்திரம் சமுபசிததம சங்க நிர்யாண மந்திரம் சர்வைஸ்வர்யைக மந்திரம் வியசன புஜக சந்தஷ்ட சந்திரான மந்திரம் ஜிஹுவே ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் ஜப ஜப சததம் ஜன்மசாபல்ய மந்திரமோ. கிருஷ்ண அப்படிங்கிற பேர் கர்கர் அப்படிங்கிற ஒரு ரிஷி வச்சார். அவளுக்கு குலத்துக்கு குரு யார் அப்படின்னா கர்கர் அப்படிங்கிற ரிஷி. கருமேக கார்மேக வண்ணனாக அவன் தொட்டியில் இருக்கிறவது அவன் தொட்டிலில் பார்க்குறான். அப்படியே ஆகர்ஷணம் பண்ணான். ஆகர்ஷணம் பண்ணதுனால கிருஷ்ணன், கிருஷ்ணன். அப்புறம் இந்த மந்திரம் என்னாச்சு அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் வாக்குலையும் வந்து கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு எல்லாரும் கூக்குரல் கொடுக்குற மந்திரமாக போயிடுது. அதுதான் சொல்கிறேன், நாக்கே ஜிகுவே கிருஷ்ண மந்திரம் பகைவர்களை அழிக்கும். கிருஷ்ண மந்திரத்தை சொல்கிறவாள் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்கிறவாளுக்கு எதிரிகளே இருக்க மாட்டான். உபனிஷத்துகளாம் இந்த மந்திரத்துடைய பெருமையை தான் சொல்கிறது. பகவான் ஸ்ரீ நாராயணுடைய நாமத்துடைய பெருமையைத்தான் இந்த உபநிஷத்துகள்லாம் சொல்கிறது. இது பிறவி கடலை தாண்ட வைக்கும். கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன்னு சொல்லிட்டு இருக்கிறவா பிறவி கடலை சுலபமாக தாண்டிடுறா. அஞ்ஞான இருளை அகற்றும், சகல சம்பத்துகளும் அளிக்கும், பலவிதமான துன்பங்களாகிய பாம்புகளால் கடிக்கப்பட்டவர்களை காக்கும், பிறவி பயனை அளிக்கும். அப்படியாப்பட்ட கிருஷ்ண மந்திரத்தை ஜப ஜப சததம் சதா சொல்லிட்டே. ஜென்மசாபல்ய மந்திரம் ஜென்மாவை கடத்தேத்துற மந்திரம் இது. இதை சொல்லுண்டே இரு. பெரிய வியாதி, அந்த பெரிய வியாதிக்கு இந்த மருத்துவர் கொடுக்குற மருந்து என்ன அப்படின்னா குளிகையாக தான். இந்த பிறவி பிணி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வியாதி. இதுக்கு என்ன குளிகை அப்படின்னா கிருஷ்ணநாமம் தான் குளிகை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், வைத்தியன்ட்ட போனால் அவன் என்ன கொஞ்சம் மிக்சர் கொடுப்பான், உடம்பு சரியில்லைன்னு போனால் ஒரு சின்ன மிக்சர் கொடுப்பான். அதுபோல் அந்த ரெண்டு எழுத்து இருக்கிற ராமநாமம் உயர்ந்தது. அதை சொல்லு, எல்லா வியாதிக்கும் மருந்து ஒன்று இருக்குது, ரெண்டு எழுத்து. மகாபிரிவா சொல்கிறான், காத்தால் ரெண்டு நிமிஷம் எனக்காக கொடுங்கோ. காத்தால் எழுந்தவொடனே ராம 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 ராம. அதே போல் சாயந்தரம் விளக்கு வச்ச நேரத்தில் சிவ 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 ரெண்டும் என்ன அப்படின்னா ரெண்டும் ரெண்டு எழுத்து. பெரிய பிரயத்தனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யதால்பியம் ஔஷதம் முன்மதம் காதம் யதாமிருதம் ஸ்தோகம் அபிஷயாத்பயம் த்ருவம் ததைவ நுரபி ஸ்தவ பிரபோ க்ஷணாததம் தீர்க்கமபி வியமோகதி. பெரிய வியாதிக்கு சிறிய மருந்து, கொஞ்சூண்டு அமிர்தம் மரண பயத்தே தீர்த்துரு. இந்த அமிர்தம் எவ்வளவு கொடுத்தாருன்னா டீஸ்பூன் மாதிரி தான் பரமே பகவான் கொடுத்துருக்கார் எல்லாருக்கும், தேவர்களுக்கெல்லாம். அது மரண பீதியை போக்கிடுது. பகவானுடைய சிறிய ஸ்துதி, ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி ராம் கிருஷ்ண ஹரி ஜ
जय जय राम कृष्ण हरि राम कृष्ण हरि 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 जय जय राम कृष्ण हरि भगवानुடைய சிறிய இந்த ஸ்துதி இருக்கலையா பெரிய பாவத்தை எல்லாம் போக்கும் விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையா பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமசிவாயவே இந்த நமசிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரம் எப்பேற்பட்ட பாவத்தை போக்குமா விண்ணுற அடுக்கிய விறகில் வெவ்வழல் வானமளவுக்கு விறக அடுக்கி வச்சு ஒரு சின்ன ஒரு சிறிய பொறி தீப்பொறிய கீழே வச்சா அத்தனை விறகும் எரிஞ்சு பஸ்மமானது போல பகவன் நாமா அத்தனை பாபத்தையும் போக்கு ராமகிருஷ்ண ஹரி அப்படிங்கிற அந்த பீஜ மந்திரம் அந்த பீஜ மந்திரம்னு சொல்லப்படுறது அதோடைய பெருமையை பற்றி ஒரு 5 நிமிஷம் சொல்றேன் ராமகிருஷ்ண ஹரிங்கிறது பெருமையை சொல்றேன் ராமகிருஷ்ண ஹரி राम रमयंती कृष्ण आकर्षति दोनों अज्ञानंद हरि राम कृष्ण वेद शास्त्र प्रमाण श्रुति जे भजन एक नारायण साधन भजन तो वेद शास्त्र वेदना तो परमात्मा ने எப்படி கூப்பிடுறது அப்படினா ஹரி ஓம் ஆரம்பிக்கிறது ஸ்ருதி அந்த ஹரிய பத்தி தான் சொல்லுது புராணங்கள் என்னதுன்னா அந்த ஹரியோட விளக்கங்களை கொடுத்தது இதிகாசங்களும் புராணங்களும் அதனுடைய விளக்கங்களை இப்போ இந்த ராம 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 அப்படிங்கிறது மந்திரம் இருக்கே ராம ரா அப்படிங்கிறது நாராயண மந்திரத்தை குறிக்கு மா அப்படிங்கிறது நமசிவாய மந்திரத்தை ராம அப்படிங்கிற வார்த்தைகள் அதுக்குள்ள நமசிவாய நாராயண மந்திரமும் கலந்து பிரணவம் கலந்து ஓம் ராம் சொல்றது ஓம்காரம் அதுல இருக்கு யார் ஒருவன் ராம் ராம் சொல்றாரோ அந்த பரம புருஷனை பரமா பரமாத்மாவை குறிக்கிறது தான் அந்த ராமநாமம் அவரே மனுஷ அவதாரம் எடுத்து வந்திருக்காரு ராமனை வந்து வில்ல வச்சிருக்கிறவர் தான் ராமன் நினைக்க கூடாது அவர் தான் ராமங்கிறது ராமங்கிறது யாருன்னா பரம்பொருளை குறிக்கிறது தான் ரமயந்தி அந்த ராமன் என்கிற நாமத்தை ரமிச்சுட்டு இருக்கோம் அதனாலதான் ரமயந்தி ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம்
அப்படின்னா ஸ்ரீகாண்ட அந்த சிருஷ்டியை பண்ணக்கூடிய அம்பாள் இருக்கா இல்லையா, அவதான் ஸ்ரீ அம்பாள் மகாலட்சுமி. அதனால ஸ்ரீ ஸ்ரீயோட கலந்த சிருஷ்டியில பிரகிருதியா இருக்கக்கூடியவள் தானே, அதனால ஸ்ரீ. அதனால இந்த ராம நாமங்கிறது பகவான் பரமாத்மாவை குறிக்கிறது, அதனால ராம. அதுல ஸ்ரீ வந்து யாருன்னா பிரகிருதி அம்பாள், அதனால ஸ்ரீராம். ஜெய ராம் ஜெயனா நீ நல்லா இருக்கும், பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ன்னு சொல்றோம் இல்லையா, பரமாத்மா தானே இதெல்லாம் சிருஷ்டிக்கிறது, அது நல்லா இருக்கும். ஜெய் அப்புறம் கூட ஜெய் ஜெயராம் சாட்சாத் ஆஞ்சநேய மூர்த்தி சமர்த்த ராமதாசருக்கு அனுகிரகம் பண்ண இந்த வாக்கியம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் திரையோதசாட்சி 13 அக்ஷரங்கள் கொண்ட மந்திரம். அந்த ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படிங்கிறத சொல்ல 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 எவ்வளோ விஷயங்கள் சமர்த்த ராமதாசர் போயிட்டு இருக்க, திடீர்னு என்ன பண்ணார்னா அங்க பறவைகள்லாம் பறந்துட்டு இருக்கு, திடீர்னு ஒரு கல் எடுத்து ஒரு பறவை டமால் அது அப்படியே அடிபட்டு கல் எடுத்துட்டு ஒரு இப்படி பார்க்க பார்க்க ஒரு கல்லாம் எடுத்து எடுத்து போனால் கரெக்டாக குறி போகிறது, கரெக்டாக ரெண்டு பறவைகள் தான் குறி விடுது. அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாள் என்ன ஆச்சு மகாராஜ், இப்படி ஒரு உயிருக்கு வந்து சேதம் பண்ணுறீங்களே ஹீலம் பண்ணுறீங்களே இது பண்ணலாமா அப்படின்னு அங்கே இருக்கிறவாள்லாம் கேட்குறாங்க. சமர்த்த ராமதாசர் பிரசாமிச்சுன்னு பிரசாமிக்கிறார். ஓ அங்கே இருந்துவர் அவருடைய சிஷ்யர் என்ன மகாராஜ் இப்படி பண்ணுறேன் என்னதான் இப்படி பண்ணலாமா. அடுத்தது என்ன பண்ணார், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு ஒரு பறவை இருந்து பாட்டு, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படி இந்த ராம நாமத்துக்குள்ள நீங்க கிருஷ்ண அப்படின்னா கிருஷ்ண மந்திரத்துக்கு ஆக்கர்ஷன் சக்தி இருக்கு, கிருஷ்ண ஆக்கர்ஷது கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன்னு சொல்ல 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 அந்த பரம்பொருள் நம்ம ஹிருதயத்துல வந்து உட்கார ஒரு ஆக்கர்ஷன் ஆகுது, நம்ம மனசு அந்த நாமா மூலமா அந்த பகவானை ஆக்கர்ஷிக்கிறது, அந்த அந்த நாமம் சொல்ல சொல்ல அந்த ஆக்கர்ஷம் பண்ணக்கூடிய அந்த பகவான் நம்ம ஹிருதயத்தை கொடுத்துறாரு. அதனால ஆக்கர்ஷன் பண்ணக்கூடியதான் கிருஷ்ண. ஹரி ஹரி அப்படின்னா நம்ம பாவங்கள் எல்லாம் போக்குற இந்த ஹரி நாமமே, ஹரி ஹரி தோஷ சகல் அப்படிங்கிற ஹரி ஹரி தோஷ சகல் ஹரிங்கிற மந்திரமானது அந்த தோஷத்தை எல்லாத்தையும் ஹரி அது போக்கடிக்கிறது, அப்படிப்பட்டது சக்களை எல்லா பாவங்களையும் போக்கடிக்கக்கூடிய மந்திரம் ஹரிநாமம். அதுதான் சொல்றார் ஹரிக்கு கேமனா ஹரிக்கு கேமனா புண்ணியாச்சீகரனா, நீங்க ஹரி ஹரி ஹரிங்கிற நாமத்தை சொல்லுங்கோ இந்த புண்ணியத்துல என்ன அளவில்லாத புண்ணியம் அப்படிங்கிற அசோனி சம்சாரி ஜிதுவே வெளிவருங்க, சம்சாரியா இருந்துட்டு நாக்க மட்டும் பழக்கப்படுத்துக்கோ ஹரி ஹரி. ஏகநாம ஹரி துவைத்த நாம துரி அத்வைத்த குசரி விரலாயம், இந்த ஹரிங்கிற மந்திரம் வந்து அத்வைத்த சுரூபத்தை குடிக்கக்கூடியது, இது யாருக்கு தெரியல ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் தெரியுது. நான் சிவநாமத்தை தவிர நான் சொல்லவே மாட்டேனே, நான் ஹரிநாமத்தை நான் கிடையவே கிடையாது, சிவபெருமானே ஹரிநாமத்தை சொல்லிட்டு இருக்க, ஹரியே சிவன ஹிருதயத்துல லிங்கத்தை தெரிச்சு ஹரி சிவன லிங்கத்தை ஹிருதயத்துல தெரிச்சிருக்க, அதனாலதான் எங்க வந்தாலும் மகாவிஷ்ணு சிவபெருமானுக்கு பூஜை ஒரு கோடி லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணாரா ராமச்சந்திரன். அவர் வந்திருக்கார் ஆரண்ய காண்டம்ல அந்த ஒவ்வொரு வளத்துல போக போக எல்லா இடத்துலையும் பவித்திரம் வாங்கினாரா, போகிற இடத்துல எல்லாம் லிங்க ஸ்தாபனம் பண்ணார் அவர் மகாவிஷ்ணு தானே, அது ஏன் பண்ணணும்னா இந்த உலகத்துல வந்தவா எல்லாரும் பூஜிக்க கூடியது என்ன அப்படின்னா சிவம், சிவத்துனா மங்களம்ன்றது, அந்த சிவம் யாருக்கிறது ஆத்மஸ்வரூபம்னு சொல்றாரு ஆத்மாதான் மங்களம். ஏன் மங்களம், நம்மளோட இந்திரியங்களை எல்லாம் ஆக்டிவேட் பண்றது யாருன்னா அந்த மங்களமானது தானே, மங்களம் இருந்தாதான் ஆக்டிவேட் மங்களமா நம்ம இருக்கணும், மங்களம் இல்லைன்னா அமங்கலமாகும், அதனால மங்களத்தை கொடுக்கக்கூடியது என்னன்னா சிவம், அதுதான் ஆத்மா ஆத்மஸ்வரூபம் சிவம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படி ராமகிருஷ்ண ஹரி அப்படிங்கிற பதத்துக்கு அற்புதமான விளக்கங்கள் மேலும் நிறைய கொடுக்குற ஞானேஸ்வரி மகாராஜ். இப்படி பெரிய வியாதிக்கு சிறிது சிறிய மருந்து போல பகவானுடைய அந்த நாமம் இந்த பவசாகரத்தை நமக்கு தாண்ட வைக்கிறது, பிறவி பிணிக்கு மருந்து அப்படின்னு சொல்கிறார். என்ன மருந்து அப்படிங்கிறத சொல்கிறார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே மருந்து ஔஷதம், மணியை பார்த்தோம் மந்திரத்தை பார்த்தோம் அடுத்தது ஔஷதம் வியாமோக பரம ஔஷதம்.
வியாமோக பிரசம ஔஷதம் முனிமனோவிருத்தி பிரவிருத்தி ஔஷதம் தைத்யேந்திராதிகர ஔஷதம் த்ரிஜகதாம் சஞ்சீவனைக ஔஷதம் பக்தாத்யந்தஹித ஔஷதம் பவபய பிரத்வம்ச நைக ஔஷகம் ஸ்ரேய பிராப்திகர ஔஷகம் பிபவன ஸ்ரீகிருஷ்ண திவ்ய ஔஷகம். ஸ்ரீகிருஷ்ணநாமம் அப்படிங்கிறதே திவ்ய ஔஷதம், திவ்யமான மருந்து அது. மனமே அந்த ஔஷதத்தை பானம் பண்ணு. அந்த அந்த ஔஷதமானது உலக மயக்கங்களை தெளிய வைக்கிறது, வியாமோக மோகத்தை போக்கடிக்கிறது. என்ன இருக்கு அப்படின்னா, மோகம் தான் மிஞ்சி இருக்கு இந்த உலகத்தில். ஆசாபாசங்களில் மிஞ்சி மாட்டிட்டவாள்லாம் என்ன பண்ணுறா, மறுபடியும் பிறப்புக்கு வரா. மோகம் தொலைஞ்சுக்கிட்டுனா அப்புறம் என்ன, மறுபடியும் பிறவி கிடையாது. சாரதா தேவியார் சொல்கிறா, ஆசை கடைசியில் ஒரு சின்ன ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறப்பு கிடைக்கும். யார் மேலே ஆசை வைக்கணும் அப்படின்னா, பகவான் மேலே மட்டுமே ஆசை வையி மறுபடியும் பிறக்கமா. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மேலே மட்டும் பக்தியை வை, மறுபடியும் நீ பிறக்க மாட்ட. இந்த மருந்து என்ன பண்ணுறதா அப்படின்னா, வியாதியை போக்குறது. முனிவர்கள் இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு மனசை பகவான் பக்கம் திருப்புறா. பகவான் பக்கம் திருப்புறதுக்கு ஒரே மருந்து எது அப்படின்னா கிருஷ்ணம். கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த நாமம்தான். இந்த நாமம் என்ன பண்ணுறதுன்னா, அரக்கர்களுடைய பயத்தில் பயத்தை உண்டு பண்ணுறதா. பிறப்பனும் சம்சார துக்கத்தை நீக்கிறது, பலவித நன்மைகளை கொடுக்கறது. எந்த ஔஷதம் அப்படின்னா கிருஷ்ண அப்படிங்கிற நாமம். பிராமே முகூர்த்தே பரிதஸ்வபக்தை சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூப ஸ்வதைல சம்சேவக ரோகர்த்தே பாதாலயாதீச நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. விடிஞ்ச உடனேயே பிராமே முகூர்த்த, பிரம்ம முகூர்த்தத்தில் பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து சர்வோத்தமனான எம்பெருமான் காட்சி கொடுக்குறாராம். குருவாயூரப்பன் விஸ்வரூப தரிசனம், 3 மணிக்கெல்லாம் போய், 2 மணிக்கெல்லாம் கியூவில் போய் நிற்கணும். நின்னால் 4 மணிக்கு அந்த விஸ்வரூபத்தை பார்க்கலாம். அழகாக ஒரு கௌபீனம் தெரிச்சுட்டு கையில் ஒரு வாழைப்பழத்தை தாங்கிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு உள்ள கோலத்தில் அழகாக காட்சி, விஸ்வரூப தரிசனத்துக்கு அப்புறம் ஒரு காட்சி. இந்த காட்சி விஸ்வரூப தரிசனம் முத நாள் என்ன, நிர்மால்ய தரிசனம். அந்த தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் 4 காலுக்கு போயிட்டோம்னா அந்த தரிசனம், அது கலைஞ்சி இது காமி காட்சி கொடுப்பார். ஸ்நானத்துக்கு தயாராக கையில் ஒரு வாழைப்பழத்தை வச்சுக்கணும். ஸ்வதையில சம்சேவக ரோகஹத்ரே, அந்த தைலம் இருக்கு இல்லையா, அபிஷேகம் பண்ண தைலம், அந்த தைலம் சகல ரோகத்துக்கும் நிவாரணம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருமேனி ருக்மிணி தன்னுடைய கண்ணால் பார்த்து பார்த்து ஆசைப்பட்டு பார்த்து பார்த்த திருமேனி. சுவாமி ஸ்வயம்பு தானே தன்னுடைய ஹிருதயத்திலேருந்து அப்படி எடுத்து கொடுத்தாராம். இதோ நான் இருந்த, எப்படி நான் சின்ன குழந்தையாக இருக்கிற போது நீ பார்த்ததில்லை இல்லையா, நான் சின்ன குழந்தையாக இருந்தபோது நீ பார்த்ததில்லை இல்லையா ருக்மிணி, இதோ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாரன். இதை பார் அப்படி, அந்த திருமேனி தான் அங்கே இருக்கு. அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே த்வமித்த முத்தாபித பத்ம யோனிகி அனந்த பூமா மம ரோகராசி நிருத்தி பாதாலய வாச விஷ்ணோ. நாராயணியத்தில் 8வது தசகத்தில் கடைசி ஸ்லோகம், மகாபிரிவாள்கிட்ட வந்து தீராத நோய் இருக்கு, இந்த நோய்க்கு எப்படி என்ன மருந்து, அவ சொல்கிற மருந்து அதான். அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே
துவமித்த முத்தா பித பத்மயோனிகி பிரம்மாவதனுடைய உதரத்திலிருந்து சிருஷ்டி பண்ணவர் அந்த பகவான் உலகத்தையே படைச்சவர் நம்ம பிறவிக்கு காரணமான பிரம்மாவையே படைச்சவர் அவருக்கு தெரியாதா மருந்து அவர் தான் மருந்து அனந்த பூமா மகர் மம ரோக ராசி என்னுடைய ரோகத்தெல்லாம் போக்குறதுக்கு பட்டத்திரி பாடுற என்னுடைய வியாதியெல்லாம் போகிறதுக்கு நெருந்தி வாதாலய வாச விஷ்ணு குருவாயூருக்கு பேர் வாதாளபுரி அப்படிங்கிற பேர் வாதாலய வாச விஷ்ணு இந்த குருவாயூரில் இருக்கிற பகவானே என்னுடைய வியாதியெல்லாம் போகணும் இந்த ஸ்லோகத்தை தான் மகாபிரிவா எல்லாரையும் படனம் பண்ண சொல்லுவா இன்றைக்கும் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணி வியாதி நிவாரணம் பெற்றவா நிறையா பேர் நிறையா பக்தர்கள் அவளுக்கெல்லாம் கைமேல் மருந்து இன்றைக்கும் தினமலரில் இந்த ஆன்மீக மலரில் நித்தியம் வாரம் இந்த ஸ்லோகத்தை போடுறேன் கண்ணுலேருந்து தப்பிக்கவே தப்பிக்க முதல் பேஜை அப்படி ஓப்பன் பண்ணவொடனே இன்றைக்கி எல்லாருக்கும் என்ன இருக்குது அப்படின்னா வியாதிக்கு குறைச்சல் கிடையாது இந்த வியாதியெல்லாம் விரட்டுறதுக்கு இது ஒன்று தான் கதி அப்படிங்கிறதுக்காக அவள் போட்டுட்ருக்கா அப்படி பகவான் சொல்லியிருக்கானா சதாரவோ ஹிருதயம் மக்கியம் சாதுனாம் ஹிருதயம் நான் ஒரு இடத்துல நித்தியம் வாசம் பண்ணுறேன் நான் அவளுடைய ஹிருதயத்தில் இருக்கேன் சாதுக்கள் ஹிருதயத்தில் இருக்கேன் சாதுக்கள் என் ஹிருதயத்தில் இருக்கா அவள் சாதாரணமாக நினச்சிடாது ஞானிகளையும் சாதுக்களையும் யோகீஸ்வரர்களையும் நீ பார்க்கும் பொழுது நான் என்னைய பார்க்குற மாதிரி நினச்சிக்கோ நீ அந்யம்னு நினைக்காத அவ அந்யர்கள் கிடையாது நான் தான் மத்தியாந்தேன ஜாயந்தே நாகம் தேப்ய மனோகபி அப்படி எல்லாமாக இருக்கிற கண்ணன் இல்லாததெல்லாம் வீண் அப்பர் பெருமான் பாடுறார் எங்க போய் தீர்த்த யாத்திரை பண்ணா என்ன பகவத் சிந்தனை இல்லைனா அது வீண் தான் கண்ணனுடைய நினைப்பு இல்லாமல் பண்ணுறது எல்லாமே வீண் தானே எல்லாமே கண்ணன் தானே இருக்கான் நாங்கள் காத்தால் அர்க்கியம் விட்டு சந்தியாவந்தனம் பண்ணுறோம்னா அது முழுக்க பகவத் தியானமாகவே தான் இருக்குது மூணு வேளை சந்தியாவந்தனத்துலேயும் அவர் தான் இருக்கார் பித்ருகாரியங்களை எடுத்தாலும் அங்கே ராம ராம கோவிந்த கோவிந்த கிருஷ்ண கிருஷ்ணங்கிற நாமும் அங்கேயும் இருக்குது அப்பா அம்மா இல்லாதவா பண்ணுற பித்ருகாரியத்துலேயும் அதுதான் இருக்குது பகவானே வைஸ்வதேவராக இருந்து பித்ருக்களுக்கு உள்ளதெல்லாம் தான் வாங்கிட்டு பித்ருலோகத்தில் இருக்கிறவாளுக்கு கொடுக்குறார் அப்படிங்கிறத சொல்கிறது சாஸ்திரங்கள்லாம் அப்படி ஏதாவது யக்னேசாச்சுத கோவிந்த மாதவானந்த கேசவா கிருஷ்ண விஷ்ணு ஹிருஷிகேச வாசுதேவ நமோஸ்துதே யஜ்யம் பண்ணுறவாள்லாம் அந்த மந்திரத்தை தான் சொல்கிறார் வேத நாயகனானவன் வேள்வி நாயகனாகவும் இருக்கான் விக்னேசாச்சுத கோவிந்த மாதவானந்த கேசவா கிருஷ்ண விஷ்ணு ஹிருஷிகேஷ வாசுதேவ நமோஸ்துதே வாசுதேவா நீதான் விக்னேசன் கிருஷ்ணா நீதான் விக்னேசன் கங்கையா ஆடிலன் காவிரியாடிலன் கொங்கு தன் குமரித்துறையாடிலன் பொங்குமா கடல் ஓத நீராடிலன் எங்கும் ஈசன் இல்லையே என்னாதவர்க்கு இல்லையே எங்கும் சுவாமி தான் வியாபிச்சிருக்கார் மனசோட போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணால் தான் புண்ணியம் கிடைக்கும் பகவத் சிந்தனை பண்ணாமல் பண்ணுற தானங்கள் தர்மங்கள் எல்லாம் வீண் பகவத் சிந்தனை பண்ணாமல் செய்கிற ஹோமம் வீணாக போயிடுது பிரத்யட்சமாக பார்க்குறோம் பாகவதத்தில் தக்ஷ யஜ்யத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சிவபெருமானை ஒதுக்கி வச்சார் தக்ஷன் என்ன நடந்ததுன்னு மாபாதகம் வீரபத்ரர் வந்தார் அங்கே வந்த அத்தனை பேர் தலையும் வெட்டி விட்டார் வேள்வி சாலையை கொலைக்களமாக மாறிடுத்து யுத்த பூமி மாதிரி ஆயிடுது தக்ஷனுடைய தலையை வெட்டினார் ஆற்றுத்தலையை சொருகினார் சந்திரனை காலால் போட்டு தேய்ச்சார் சூரியன் பகன் அப்படின்னு சொல்லப்படுற ஆதித்தனுடைய நேத்திரத்தை பிடுங்கினார் பூஷன்கிறவனுடைய பல்லை பிடுங்கினார் அப்படி யாகசாலைங்கிறத வேள்வி சாலையே பகவானை ஒதுக்கி பண்ணது மாபாதகமாக போயிடுது பகவத் பக்தி பண்ணுறவர் ஒரு பாதகம் பண்ணார் அந்த பாதகத்துக்கு பரமசிவனார் பரிசு கொடுத்தார்
சிவபூஜை பண்ணுற போது அதை அது பிடிக்காமல் அதை காலால் தட்டி அந்த பால் பாத்திரத்தை தட்ட வந்த தகப்பனார் காலை கையில் இருக்கிற கம்பால் அடித்தார். அந்த கம்பு மழுவாச்சு, கால் வெட்டப்பட்டது. தகப்பனார் காலை வெட்டுறது மாபாதகம் இல்லையா? தாதையை தாளர வீசிய சண்டிக்கு அண்ட தொடு முதனே முதலே பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் மருளி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. பாதகத்துக்கு அப்பாவை காலை வெட்டுறது பெரிய பாவம் இல்லையா? அப்பா காலை வெட்டினதுக்கு பரிசு கொடுத்தார் பரமேஸ்வரன். சண்டேசருங்கிற பதி சண்டிகேச நாயனார் இன்னைக்கு பிரதோஷம். அவரை பற்றி நினைக்கும் எந்த ஆலயத்திலும் சிவ பூஜை ஆயிடுத்து அப்படின்னா, நாலு காலம் மகாசிவராத்திரி பூஜை முடிஞ்சுடுதுன்னா நாலாவது காலம் சண்டிகேச நாயனாருக்கு பூஜை பண்ணி அந்த பிரசாதம் கொடுத்தாதான் மகாசிவராத்திரி விரதமே பூர்த்தியாக இருக்கும். சிவபெருமான் பூஜையே எங்கே முடிகிறது அப்படின்னா சண்டேச நாயனார் சன்னதியில் தான் பூர்த்தியாக இருக்குது. அவர்கிட்ட தான் நம்ம வாங்கிக்கணும். நேராக சிவபெருமானுக்கு நேர்த்தியம் பண்ணோன்னே பிரசாதத்தை கொடுக்கணும்னு வாங்கிக்கிறோம், அது தப்பு. அந்த பிரசாதத்தை எங்கே வரணும்னு எல்லா நைவேத்தியம் அவருக்கு பண்ணுற அந்த நிர்மால்யம் புஷ்பம் நைவேத்தியம் பண்ண அந்த பிரசாதம் எல்லாம் அவருடைய சன்னதிக்கு போய் அங்கு அவருக்கு அது கண்டருள பண்ணப்பட்டு அதுக்கப்புறம்தான் நமக்கு கிடைக்கணும். அவரை செவிட்டு சாமின்னு சொல்லி தட்டிட்டு போகிறார் அது இல்லை, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவர் தியானத்தில் இருந்திருக்கார். சண்டிகேஸ்வர மகாபாகோ சிவத்தியான பாராயணா உமாசங்கர சேவார்த்த மனுக்கியம் தாது முருகசி. சண்டேச நாயனார் அவர் பாதகம் பண்ணார், அது புண்ணியமாக போயிடுத்து. அப்படி ஆம்நாயாபிய சனான்யரண்யருதிரம் வேதவிரதான்யன்பகம் மேதச்சேத பலாடி பூர்த்த விதையா சர்வே ஹுதம் பஸ்மனி தீர்த்தா நாம வகா வகாஹனானி ச கஜஸ்நானம் வினாயத்பதா த்வான்பாரோக த்வத்வான்போருக ஸ்வம்ஸ்மிருதி விஜயதே தேவஸ்ய நாராயண. பகவானுடைய திருவடிகளை நினைக்காம நாராயணனுடைய திருவடிகளை நினைக்காம வேதத்தை பயில்வது அப்படிங்கிறது காட்டில் நின்று புலம்பரத்துக்கு சமானம். அதனால தான் வேத பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எதை சொன்னாலும் ஹரிஹி ஓம், அதே முடிக்கிற போது ஹரிஹி ஓம். வேதத்தின் முடியிலும் வேள்வியின் முடிவிலும் வேதத்தின் முடியிலும், வேதத்தின் முடினா வேத ஆரம்பத்தில் ஹரிஹி ஓம், வேள்வி செஞ்சு முடிஞ்சா யஜ்யங்கள் பண்ணி முடித்தாலும் ஹரிஹி ஓம், ஓம் தத் சத், ஹரி ஓம் தத் சத். அப்படி சொல்லலைன்னா நீங்கள் பண்ணதெல்லாம் காட்டுக்குள்ளே இருந்து யாரோ கத்துறதுக்கு சமானமா? பகவானை தியானம் பண்ணாமல் நான் விரதம் இருக்கேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கொழுப்பை குறைக்கிறதுக்கு உள்ள எக்ஸசைஸ், அது விரதமாகாது. தான தர்மங்கள்லாம் பண்ணுறேன்னு ஆரம்பித்து கிணறு வெட்டுறேன் குளம் வெட்டுறேன்னு சொல்கிறதெல்லாம் அக்னியில் ஹோமம் பண்ணால் அது அக்னிக்கு போய் சேரும். ஹோமம் பண்ணுற போது அக்னி நல்லா ஜுவலிக்கணும். அப்படி நல்லா அக்னி ஜுவலிச்சுட்டு இருக்கிற போது அதில் தான் அந்த ஹவிசு நெய்யெல்லாம் ஹோமம் பண்ணணும். அது இல்லைன்னா வெறும் சாம்பலில் ஹோமம் பண்ணதுக்கு சமமாக போயிடும். பகவன் நாமாவை சொல்லாமல் பகவத் பிரேமையோட பண்ணாத அந்த தான தர்மங்கள், கிணறு வெட்டுறேன் குளம் வெட்டுறேன் சத்திரம் கட்டி வைக்கிறேன் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு பகவத் சிந்தனையோட பண்ணலன்னா அது எப்படி அப்படின்னா சாம்பலில் பண்ணின ஹோமம் போல ஆகிடும், வெர்த்தமாக போயிடும். கங்கை முதலிய புண்ணிய நதிகளில் நீங்கள் ஸ்நானம் பண்ணுறது பகவானை தியானம் பண்ணி ஸ்நானம் பண்ணணும். எந்த க்ஷேத்திரம் இருக்குமோ அந்த க்ஷேத்திர நாயகன் ஸ்ரீரங்கத்தில் போய் குளிக்க போகிறோம்னா ரங்கநாதா, அதே போல் சந்திரபாகாவில் போய் ஸ்நானம் பண்ணோம்னா பண்டரிநாதா. அந்த ஊர் கிணத்துல குளிச்சா கூட திருவையாருக்கு போயிருந்தான் ஒரு 10 நாள் அங்கே இருக்கிற திருவையாறு போய் குளி ஸ்நானம் பண்ணுறது
पंच नदी से जब्येसा पंचापक से जब्येसा प्रणदात हरे हरे दिशा जपे नामे त्रय नित्यम पुनर्जन्म विद्यदी ने पंचनदम कावेरी पंचनदम कावेरी ने अंद भगवान नाम कुक्यम पत्ना कड़चिद अब तलतमो अंद तलतान पेरे चल कुमन अद सामान अब यान मूगर अभी सैरालू यान मूग तन को मेल मणल वारी अरे अद्कु समान अब इप्पेर्पट्ट नामम उड़े भगवान इवलव महिमे उड़वे उन्नाम एल्ला होममुं बलिक्यों उन्नामत्त चुन्नादा वेद पारायणं करते बलिक्यों उन्नामत्त चुल्ली तीर्त माड़िनादा अंदा तीर्त व्रतम अपड़ी करते बलिक्यों उन्नामत्त चुल्ली दान धर्मंगल पन्नाता कृष्णार्पणं शिवार्पणं नु चुल्लीदा कुड़कनुमा यारकाव उत्तर कुड़कनुना कृष्णनुकु कुड़करें शिवनुकु कुड़करें अपड़ीनु चुल्ली कुड़कनुमा अप्पो एन्ना आरुदु अप्पडिना नम्म अहंकारं पोरुदु नमक कुछ भगवान नम्बर को अभी एण्ण अभी एणते नमक भक्त को भगवान जय विजय भवा जय विजय भवा अब दाल स्लोक मटमान पार्क मुड़ी कृष्णा नहीं जेट न्लोक ना नाल पत् पत् स्लोक पारायण पड़ान मुड़ल ऐना विषय पार्क वेद ना कुपूट उल्लेंशम विस्तार इन अत पद स्लोक अड़ताप्ल नो नमुक कषाढ़ादशि समय पारायण पड़े भाग्यम कल इोल और तरण नमुक पिना वर्बद अत पद स्लोक कृत गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंद हरे राम पद्मनाभनारायण जगद्व्यापक जनार्दन आनंदजनाविनाश सकलदेवादिदेवा कृपालुवाजी केशवा महानंदा महानुभव सदाशिवा सकजरूप चक्रधरा विश्वंबरा गरुड़ध्वजा करुणाकरा सहस्रपादा सहस्रधरा क्षीरसागरा शेषशयना कमलनयना कमलावती कामिनी मोहना मदनमूर्ति रामनमूर्ति त्रिविक्रमा अगाये सगुना निर्गुना जगज्जनित्या जगज्जीवना वसुदेवदेवी नंदना बालरांगना बालकृष्णा तुकाला लोटांगनी भजधाव ध्यावा जी चरणी हे जी कर दसे ज्ञानेश्वरा करुणाकरा दयाला तुमुजानुग्रह माधवो पावन सालो चराचरी मीतलां कुशली बोलको वचने अधिभाविका तुमुजानुग्रह माधवो पावन सालो चराचरी तुझे।